காமராஜ் சொல்லிட்டாரு பத்திரிகையை தொடங்குங்க, நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம், ஆனால் பத்திரிகையை தொடங்குறதுக்கான எந்த மூலாதாரங்களும் நமக்கு கிடைக்கல. பலரும் யோசித்துக்கிட்டு இருக்கச்சமே அவங்க மனசில் எல்லாருடைய மனசுலேயும் வந்தது சிவாஜி அவங்களுடைய பெயர். ஏன்னா சிவாஜி அவங்க வந்து ஒரு முறை சிவாஜி அவங்களுடைய அப்பாவுடைய உறவினர், அவருக்கு மூன்று பெண்கள், மூன்று பெண்களில் முதல் பெண்ணுக்கு வந்து அவர் திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுறாரு. வெளிப்புற படப்பிடிப்பில் முடிச்சுட்டு சிவாஜி அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த நவசக்தி பத்திரிகை உருவாவதற்கும் இந்த நவசக்தி பத்திரிகை காங்கிரசின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வெளியே கொண்டு செல்வதற்கும் களம் அமைத்தவர் வணக்கத்துடன். த ரைஸ் நல்ல சினிமா நேயர்களே, நான் உங்கள் இன்பா. கண்டிப்பாக நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலிகள் ஒரு உங்கள் மனசுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பெரிய தேடலை உருவாக்கியிருக்கோம். என்னடா சிவாஜி அப்படிங்கிற சமயம் வந்து நம்ம அவர் இந்த படத்தில் நடித்தார், இந்த படத்தில் சூப்பராக நடித்தார் அப்படிங்கிற ஒரு களத்தை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நிறைய வித்தியாசமான களங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நத்தை வந்து அதுக்கு அந்த ஓட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுபோலத்தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வைக்குள்ளே ஒரு பார்வையை செலுத்திக்கிட்டு இதுதான் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடுறோம். சிவாஜி அவங்கள மையப்படுத்தி பலர் எழுப்பியிருந்த கட்டமைப்புகள் அப்படித்தான் இருந்துச்சு. காங்கிரஸ் பேரியக்கத்தில் வந்து சிவாஜி அவங்க இணைவதற்கு முன்பாகவே காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு சிவாஜி அவங்க பல களங்களை செஞ்சுருந்தாங்க. அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. நான் அதை பற்றி நிறைய சொன்னாலும் அரசியல் சார்ந்து நிறைய பேசின மாதிரி இருந்துடும். இருந்தாலும் ஒரு பதிவை நான் இங்கே வைக்கலான்னு நினைக்கிறேன். 1957 பொது தேர்தல் ஆரம்பிக்குது. இந்த பொது தேர்தலில் வந்து காங்கிரஸ் போட்டியிடுது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து அப்போ வந்து திமுக வந்து ஏறுமுகத்தில் இருக்குது. 1949 திமுக ஆரம்பிக்கப்படுது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து செல்வாக்கை பெற்று அது ஏறுமுகத்தில் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது. காரணம் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் பேசிய அந்த வார்த்தை ஜாலங்கள், அவங்கள்ட்ட இருந்த அந்த சொல்லாடல், அது வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு ஈர்ப்பை உருவாக்கிச்சு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து அவங்க வந்து ஒரு நடைமுறை பேச்சு வழக்கத்தான் கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இறங்கு முகத்திற்கு கால் வைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு களமாக தான் அந்த 1957 தேர்தல் இருந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து சாத்தூர் தொகுதியில் வந்து பெருந்தலைவர் காமராஜ் வந்து போட்டியிடுறாங்க. அந்த சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுற காமராஜ் அவங்க வந்து எப்படியும் தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் தான் அடுத்த ஆட்சிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவங்க பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரச்சாரம் பண்ணுற விஷயங்கள் வந்து பெருசாக பத்திரிகைகளில் வெளிவர மாட்டேங்குது. காரணம் எல்லா இடத்துலையுமே திராவிடத்தில் இதழ்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு தலைவர்களுமே ஒவ்வொரு இதழ்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க திராவிட தலைவர்கள். எனவே திராவிடம் சார்ந்த செய்திகள் வந்து மக்கள்கிட்ட வந்து மிக இலகுவாக போய் கிடைக்கக்கூடிய ஒரு களம் உருவாச்சு. காங்கிரஸுக்கு வந்து சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு போகிறதுக்கு ஆனந்த விகடன் அல்லது ஒரு மாதிரி இந்த கொஞ்சம் உயர்தரமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இருந்தன. ஆனால் அந்த பத்திரிகைகளும் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் வந்து காங்கிரஸுக்கு எவ்வளோ முதன்மை கொடுத்தாங்களோ அதே ஒரு முதன்மையை திமுகவுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் காங்கிரஸுடைய செய்திகள் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிற வருத்தம் காமராஜுக்கும் இருந்தது, காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இருந்தது. இந்த 1957 தேர்தலை மையப்படுத்தி நேரு அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க. நேரு அவங்க பிரச்சாரத்துக்கு வந்து அவங்க வந்து அப்போ மாநில சுயாட்சி கேட்கல, தனிநாடு கேட்டு திராவிட கழகங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரிவினைகளை குறித்து பேசக்கூடிய களங்கள் தமிழகத்தில் நிறையவே அரங்கேறிக்கிட்டு இருந்துச்சு. பெரியார் அவங்க வந்து திராவிட நாடு ஒன்று அப்படின்ட்டு உருவாக்கப்படணும் அப்படின்னுட்டு பாகிஸ்தான் பிரிவினை போதே டெல்லியில் போய் ஜின்னா அவங்கள்ட்ட எல்லாம் பேசினதாக ஒரு செய்தி உண்டு. அதே ஒரு குறிக்கோளை வந்து திமுகவும் திராவிட நாடு உருவாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ நேரு அவங்க வந்து அந்த 57 தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவாக இருந்துச்சுன்னா, யார் பிரிவினையை குறித்து பேசினாலும் இந்தியாவில் பிரிவினைங்கிறது எழுதப்படாது, எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா ஒரு நாடு தான், நாங்கள் யாருக்குமே அதுக்கு அந்த பிரிவினையை பற்றி பேசுகிற யாருக்குமே நாங்கள் எப்போவுமே ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காட்டமாக தான் அவர் பேசியிருந்தார் நேரு. ஆனால் இந்த செய்திகள் மிக அதாவது மக்களை சென்றடையக்கூடிய அளவிற்கு பத்திரிகைகளை பெருசாக ஒன்றும் அது ரீச் ஆகாமல் போயிடுது. இது காமராஜுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருது. அப்போது காங்கிரஸுக்குன்னு ஒரு பத்திரிகை இருந்தால் அது சிறப்பாக இருக்கும், நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய கோட்பாடுகளையும் நம்ம வெளியே சொல்கிறதுக்கு வந்து அது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு காமராஜ் நினைக்கிறார். உடனே அவர் சொல்கிறாரு, நமக்குன்னு ஒரு பத்திரிகை தொடங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காமராஜின் மிக நெருங்கிய ஒரு உறவினரும் காமராஜ் மீது அளப்பரிய பாசம் கொண்ட ஒரு மன்னன் முருக தனஸ்கோடி என்பவர் காமராஜுடைய அந்த கட்டளையை ஏற்று அவர் வந்து ஒரு பத்திரிகையை தொடங்கலான்னு முடிவெடுக்கிறார். அந்த பத்திரிகைக்கு அவங்க தலைப்பெல்லாம் வச்சுட்டாங்க, தாய் நாடு அப்படிங்கிற பத்திரிகை. இந்த பத்திரிகையை தொடங்குவதற்கான எல்லா களங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. நிதிக்காக முருக தனஸ்கோடி வந்து பல இடங்களில் போய் கதவை தட்டுறாரு, ஆனால் அவருக்கு நிதி கிடைக்கல. என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் யோசித்துக்கிட்டு இருக்கிறாரு. யோசித்துட்டு இருக்கமே ஒரு மனசுக்குள்ளே ஒரே உளைச்சல், காமராஜ் சொல்லிட்டாரு பத்திரிகையை தொடங்குங்க, நம்ம எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம், ஆனால் பத்திரிகையை தொடங்குறதுக்கான எந்த மூலாதாரங்களும் நமக்கு கிடைக்கல. அதாவது பத்திரிகைக்கு பேப்பர் வாங்கணும், அந்த பத்திரிகை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மிஷின் வாங்கணும், இதுக்கெல்லாம் நிதி வாங்கணும், ஆனால் நிதி கிடைக்கல. உடனே அவர் வந்து ரொம்ப வெக்ஸாகி அந்த தாய்நாடு பத்திரிகைங்கிறது அந்த அறிவிப்போடையே நின்று போயிடுது. எனவே தாய்நாடு பத்திரிகை உருவாகாமல் போயிடுது. எனவே காங்கிரஸுக்காக ஒரு தனி பத்திரிகை உருவாகும் அப்படிங்கிற ஒரு களம் வந்து இல்லாமல் போயிடுது. இந்த சூழலில் தான் நவசக்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை உருவாக்கலான்னு ஒரு களம் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே நம்ம யார்கிட்ட போய் இதுக்கான நிதி உதவியை கேட்குறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு அவங்க பலரும் யோசிக்கிறாங்க, நம்ம இவங்கள்ட்ட போய் கேட்கலாமா, அவங்கள்ட்ட கேட்கலாமா, இவங்கள்ட்ட கேட்கலாமான்னு. ஆனால் பலரும் யோசித்துக்கிட்டு இருக்கச்சுமே அவங்க மனசில் எல்லாருடைய மனசுலேயும் வந்தது சிவாஜி அவங்களுடைய பேர். ஏன்னா சிவாஜி அவங்க வந்து பல காலகட்டங்களில் அவங்க செஞ்சிருக்க நிதி உதவிகளை வந்து அவங்க வெளியே சொன்னதே கிடையாது. அது பல காலகட்டங்களில் அது நடந்த ஒரு உண்மைகள். ஒரு முறை சிவாஜி அவங்களுடைய அப்பாவுடைய உறவினர், அவருக்கு 3 பெண்கள், 3 பெண்களில் முதல் பெண்ணுக்கு வந்து அவர் திருமணம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுறாரு. செஞ்சுக்கிட்டு தஞ்சாவூரில் வந்து அவருக்கு ஒரு பெரிய நிலம் இருக்குது. அந்த நிலத்தை விற்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கும் பொழுது அந்த நிலத்தை விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அப்போ வந்து சிவாஜி அவங்க வீட்டில் வந்து அவர் அந்த திருமண அழைப்புதலை கொடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு இந்த சூழல் வந்த உடனே சிவாஜி அவங்க அம்மாட்ட அவர் சொல்கிறார், வந்து இப்படி என் பிள்ளைக்கு திருமணம் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ உள்ள சூழலில் எனக்கு அந்த நிலத்தை விற்க முடியாத ஒரு சூழல், எனவே திருமணத்தை நடத்துவதற்கு பணம் இருக்குமாங்கிறது எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு பேசிட்டு போயிடுறார். அவர் உதவி கேட்க வரல, தன்னுடைய கவலையை வந்து ராஜமணி அம்மையார்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்து சொல்லிட்டு போகிறார். வெளிப்புற படப்பிடிப்பில் முடிச்சுட்டு சிவாஜி அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சிவாஜி அவங்க வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நம்ம அவர் ஊர்லேருந்து அவர் வந்தார், வந்தவர் வந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரா, ஆனால் பணம் இல்லை அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார், எனக்கும் என்ன செய்யலான்னு சொல்ல நான் கணேஸ்வரை விட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. அம்மா உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்திற்கு பெரும்பாலான செலவு புள்ளாகவே சிவாஜி அவங்க ஃபேமிலி தான் ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற செய்தி அது வெளியே கூட தெரியாது. இப்படி தான் செய்கிற எந்த விஷயத்தையுமே சிவாஜி அவங்க பெருசாக சொல்கிறதில்லை. அதுபோலத்தான் நவசக்தி பத்திரிகைக்காரங்க, சரி நம்ம இந்த பத்திரிகையை தொடங்குறதுக்கு முன்னால் சிவாஜி அவங்கள சந்திச்சிடலாம் அப்படின்ட்டு சிவாஜி அவங்கள சந்திக்கிறாங்க. சந்தித்து இப்படி நாங்கள் தாய்நாடுன்னு ஒரு பத்திரிகையை காங்கிரஸ் கட்சிக்காக தொடங்கலான்னு முயற்சி பண்ணோம், அது நடைபெறாமல் போச்சு. இப்போ வந்து இந்த நவசக்தின்னு ஒரு பத்திரிகையை தொடங்கலான் இருக்கோம், அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறோம், அது நிதி கிடைக்காமல் ரொம்ப சிக்கலில் இருக்குது, அது காமராஜோடைய பேரையும் அவருடைய புகழையும் நம்ம கட்சி கோட்பாடுகளையும் சொல்கிறதுக்கான ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாஜி அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் ஏதாவது முடிஞ்ச நிதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கணும். அந்த பத்திரிகை தொடங்குவதற்கு பெரும் நிதியை சிவாஜி அவங்க கொடுத்தாங்க என்பது தான் வரலாற்று பதிவு. ஆனால் அது அவங்க வந்து வெளியே சொல்லதே இல்லை, நான் அந்த நவசக்தி பத்திரிகை தொடங்கும் பொழுது நான் நிதி கொடுத்தேன். அப்போ வந்து சிவாஜி அவங்க அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் சேரலை. 1960 ஆண்டு நவசக்தி பத்திரிகை வந்து
காங்கிரஸ் நாளேடாக வெளிவந்துச்சு. காங்கிரஸ் நாளேடாக வெளிவந்தது மட்டுமல்ல, நவசக்தி பத்திரிகை கையில் வச்சிருக்கிறது வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு பெருமை நினைக்கக்கூடிய அடையாளத்தை நவசக்தி பத்திரிகை பெற்றுச்சு. ஆனால் இந்த நவசக்தி பத்திரிகை உருவாவதற்கும் இந்த நவசக்தி பத்திரிகை காங்கிரஸின் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வெளியே கொண்டு செல்வதற்கும் களம் அமைத்தவர் சிவாஜியும் ஒருவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். வரலாற்றுக்குள் ஆயிரம் கதைகள் இதுபோல் புதைந்து கிடக்கின்றன. காத்திருங்கள், வரலாறுகளை புரட்டுவோம், பல உண்மைகளை குறித்து பேசுவோம். நன்றியுடன் இன்பா. இந்த மாதிரி பழைய திரைப்படங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நல்ல சினிமா சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.